जय जय शंकरा, हर हर शंकरा। जय जय शंकरा, हर हर शंकरा। जय जय शंकरा, हर हर शंकरा। जय जय शंकरा। ओम गुरुभ्यो नमः। नमस्ते सर्वनाथम काचिपीठम सर्वचिन्त निर्याण वैसं काचिपीठम नमस्ते दबरगण सिंधु पंडरपूर दर्शनम आचा 1983 वर्षम सतारा यात्रा अंदर महागाव अभी महापरिव मुगाम और ना ऐट भक्त वो वरीशल नर भक्त कुंबतोड़ वन आना इवर् मुनाड़ी पिनाड़ेल वर अम पात तमिल पेसवाला एलोमें हिंदी पेसवाड़ा तीर अस्ट्रिक सर्दापोल्वक रोम टेंशन सीकर दर्शन आगण முடியலையே முடியலையே இப்படி இப்படி பார்க்குறாரு. ஒன்றும் பேசுறதுக்கு இவருக்கு தெரியாது ஹிந்தி. அப்படி பார்த்துருந்தார். அவர் முறை வந்தவுடனே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து பெரியவா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே உடனே பெரியவாடு பேசினா பெரியவா பேச ஆரம்பிச்சு இவர் வாய் அடைச்சுட்டார். பிரசாதத்தை கொடுத்துட்டு ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னார். ஒன்றும் இல்லையே பெரியவா அப்படின்னார். இவர் பரவாயில்ல நான் சொல்கிறேன், மனசுக்குள்ள ஏதோ சொல்லணும்னு தெரியுது, அவளை பார்த்துட்டு யாரையோ பார்த்துட்டு போகணும்னு நினச்சிருக்க, அதை பார்க்க முடியாதோன்னு மனசில் ஒரு ஏக்கமோ ஏமாத்தமோ இருக்குது மனசில் இருக்குது எனக்கு தெரியுது. அதான் பாண்டரங்கனந்து பார்க்கறத பற்றி மகாபெரிவா சொல்கிறார். அதை கேட்டவுடனே அவருக்கு தெரிஞ்செடுத்து விஷயத்த சொல்ல ஆரம்பித்தார். நான் வந்து பண்டரிபுரம் போயிட்டு அப்புறம் மெட்ராஸ் தான் எங்கள் ஊர், அங்கே போகலான்னு பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி இங்கேயே ரொம்ப இவ்வளோ ரொம்ப தாமதமாகிடுது, இனிமேல் என்னால் போக முடியும்னு தோணலை. ஏன்னா நான் இப்போ படி பார்த்தா இப்போ கிளம்பினா கூட என்னால் மெட்ராஸ் போய் சேர்றதுக்கு தான் சரியாக இருக்கும் நேரம், நான் இதுக்கு ஜோலிக்கு போக வேண்டியிருக்கு ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொன்னார். பெரியவா அப்போது என்ன தரிசனம் பண்ணதுனால அங்கே போக முடியலேன்னு நீ வருத்தமாக இருக்கோ உனக்கு அப்படின்னா, இல்லை அப்படிலாம் பெரியவா எனக்கு இல்லை பெரியவா, உங்களை நான் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. சரி அப்போது கவலையே இல்லையா மனசில், இருந்தாலும் பண்டரிநாதனையும் பார்த்துட்டு போக முடியலையேன்னு தோன்றது, அதை வேற ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னா. உடனே பெரியவா நிறுத்துக்கோ, நீ இப்போ கிளம்பிப்போ பண்டரிபூர் போ, உனக்கு விசேஷமாக தரிசனம் ஆகும், நீ பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் மெட்ராஸ் போய்க்கலாம், உனக்கு கடை தரிசனம் ஆகும் அணுக்கு தொண்டங்கன்னு சொன்னார். மகாபெரிவா சொல்கிறது அப்படியே கேளுங்கோ நடக்கும் அப்படின்னா. ஏன்னா இவர் அப்புறம் எங்காவது சொல்கிறதுக்கு தலையாட்டிட்டு அவள் பாட்டுக்கு நேராக போயிடக்கூடாது, அவளும் சொன்னான், அவளுக்கு தெரியுமே அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. அவர் அவர் சொன்னபடி அன்னைக்கு அவர்கிட்டேருந்து இது வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி போகிறாரு, எப்படி போய் சேர்ந்துருப்பாரோ தெரியாது. அடுத்த நாள் காலத்தால் 4 மணிக்கு போய் சேர்ந்துட்டார். குளிச்சு குளிச்சுட்டு இது பண்ணி க்யூவில் போய் நிற்கலான்னு போனால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு நிற்கிறா பக்தர்கள் ஆல்ரெடி நிற்கிறாவா. இவாளுக்கு ஆயிட்டு தான் இவர் அடுத்தது லைனில் நிற்கிறார். இவருக்கு தரிசனம் ஆகணும் முடிச்சுட்டுருக்கார். மனசுக்குள்ளே நினச்சிக்க மகாபெரிவா சொன்னான்னு கிளம்பி வந்துட்டோம், எல்லாம் மனுஷ புத்தி தானே தோணும். இப்போ வந்து இவ்வளோ பேரும் தரிசனம் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 4-5 மணி நேரம் ஆகும். இந்த 4-5 மணி நேரம் இங்கே போயிடுதுன்னா அவ்வளோதான், நம்ம பிளான் எல்லாம் காலி அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப டென்ஷனில் இருக்கார். 10 நிமிஷம் தான் போயிருக்கோம். ஒரு பண்டா வந்தார், பாண்டான்றவர் வந்து அங்கே குருக்கள் மாதிரி அந்த பண்டர்பூர் கோவிலில், அவர் யாருன்னு தெரில, அவர் அப்புறம் தான் தெரியும். இங்கேருந்து வந்தார். வந்துட்டு அவர்கிட்ட இவர்கிட்ட பேசினார். கரெக்ட் நேரம் வந்து இவர்கிட்ட தான் பேசுகிறார். இந்த பக்தர் அவ குடும்பம் அவங்கிட்ட இந்த இவர்கிட்ட யாராவது இவர்கிட்ட பேசியிருக்கார். தும்கோ விட்டாபா தர்சன் ஜல்தி கர்ணாஹே அப்படின்னார். இவர் என்னென்னு ஒன்றுமே புரியல, ஹிந்தியும் தெரியல, நம்மளை மாதிரி தான் ஹிந்தி தெரில அப்படின்னு தலையாட்டினார். ஓ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார். முன்னாடி பின்னாடி வரலாம் போனான். இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் கோவிலில் என்ன பண்ணாருன்னு தெரியாது மேஜிக். நேராக கொண்டு போய் பண்டரிநாதன் முன்னாடி விட்டார். விட்டுட்டு
தரிசனம் பண்ணிக்கோன்னு இந்தியில் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த பக்கம் அது யாருன்னு தெரில. வரவாள்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் தரிசனம் பண்ணி போயிட்டே இருக்கா. இவர் 10 நிமிஷம் அதே இடத்துல நின்று பண்ணுறேன்னு அதனை பார்த்துருக்கார். ரொம்ப அனுபவித்து தரிசனம் ஆயிருக்க அவருக்கு. அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கேற்ற மாதிரி அவர் கிளம்பி மெட்ராஸ் போய் சேர்ந்து எல்லாம் கிளீனாக நிறுத்துறது. அப்படின்னா எந்த பண்டாவா வந்தது, அந்த குருக்களாக வந்தது யாராக இருக்கும் அப்படின்னா மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் வந்திருப்பார். அது அவருக்கு அப்புறம்தான் அவருக்கு புரியறது, யாருன்னே தெரியல அவர். அந்த மாதிரி தான் திடீர்னு தான் வந்திருக்கார் யாரோ ஒருத்தர். மகாபரிவா எப்படி ஒன்றா வருவாளே. அதுக்கப்புறம் இவர் ஒரு தடவை எப்பயோ ஒரு தடவை மகாபரிவாளர் காஞ்சிமடத்தில் போய் தரிசனம் பண்ண போயிருக்கார். ஏன்னா அப்போ அது வந்து மகா கவுன் அதெல்லாம் இதெல்லாம் முடிச்சு சத்தார் அது இதெல்லாம் முடிச்சு அங்கே வந்தாச்சு. அப்போ பார்த்தபோது இவர் எப்படி தெரியும் சரியாக பரமேஸ்வரன் நல்லா தெரிஞ்சு என்ன பாண்டரங்கன் தரிசனம் நான் சொன்னபடி ஆச்சோ அப்படின்னு கேட்டிருக்கா பெரியவா. பரமேஸ்வரன் நினச்சா என்ன வேணால் நடக்குமே. ஜெய ஜெயசங்கர் ஆதிசங்கர் மகாபரிவ பாதவீச்சரணம், மகாபரிவ பாதவீச்சரணம்.